இந்த வாரத்துக்கான ராசிப்பலன் அதாவது நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து

வாரம் நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல விலைக்கு பூமி வைக்கக்கூடிய வித்த பணத்தை வந்து விரயமாக காப்பாற்றக்கூடிய புதிய சொத்து அல்லது வந்து புதிய வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஆடம்பர செலவு பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அளவுக்கு இந்த வாரம் இருக்கும் இருக்கிறதுனால குடும்பத்தில் கண்டிப்பாக வாக்குவாதம் ஆனால் மாலை நேரத்தில் மன சங்கடங்கள் விலகி சந்தோஷமாக மனைவியை பற்றி மனைவியும் புரிந்து அந்யோன்யமாகவும் அன்பாகவும் குதூகலமாகவும் குடும்பம் நடத்தக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் செவ்வாழை பழமும் மண் சோறும் தானம் செய்யறது கொஞ்சம் சிறப்பா இருந்துட்டு இருக்கும் இந்த வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை செய்யறது நல்லதா இருக்கும் சோ குடும்பத்துல வந்து சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததான் எப்படி இருக்கு சார் ரிஷபராசியை உப உபஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசியலில் உள்ளவர்களுக்கு நம்பி உள்ள ஒரு விஷயம் வந்து அது நடக்காமல் போகிறது அல்லது நடக்காத ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து நல்ல முறையில் நடத்து காட்டுறது இந்த மாதிரி எதிர்மறையான ஏற்றங்கள் குடிக்கக்கூடியது எதிர்மறையான ஏமாற்றம் கிடையாது எதிர்மறையான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக ரிஷபராசிக்கு இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது பெண்களை பொறுத்தளவுக்கு வாழ வழி இல்லை சொந்த பந்தம் இருந்து நமக்கு வந்து நமக்கு ஒரு ஆறுதல் இல்லை அப்படின்னு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக உங் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை தரம் உயரும் அதே மாதிரி ஆலோசனை அறிவுரை அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்களே ஆலோசனை சொல்லிக்கிறது உங்களுக்கு நீங்களே அறிவுரை சொல்லிக்கிறது உங்களுக்கு நீங்களே பக்குவமாக நடந்துக்கிறது இந்த மாதிரியான பதார்த்தமான நிகழ்வுகள் பதார்த்தமான ஒரு சூழல் சூழல்கள் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஜீவன ஸ்தானாதிபதி உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் அமையும் சிறு தொழிலில் உள்ளவங்களுக்கு பெரும் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அதற்கான சூழலும் அதற்கான முயற்சியும் இந்த வாரம் அதிகரிக்கும் எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே பெண்ணாகவே இருந்தாலும் பெண் வழி பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இருக்கும் தொழில முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வகையாக முன்னேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறாரு அந்த புதன் பகவானோடு சுக்கிர பகவானும் சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால கலை சார்ந்த தொழில்களில் நல்ல நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் கலை தொழிலில் உள்ள பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த ஏமாற்றங்களில் இருந்து விலகி மிகப்பெரிய ஏற்றங்களை எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் நம்ம நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பா நமக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பா நமக்கு இந்த மாதிரி பிரபலியமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அஷ்டமசனை காலத்திலும் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இந்த வாரம் மிதன ராசிக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடக ராசிக்கு எப்படி இருக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறது நல்ல நல்ல சிறப்பு அதாவது எதை தொட்டாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு கடந்த காலங்களில் நம்ம உண்மையாக இருந்தோம் நேர்மையாக இருந்தோம் ஆனால் நமக்கு தான் கஷ்டம் கிளம்புறதே நல்லது நடக்கலே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு உண்மையாக இருந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அதிர்ஷ்டகரமான வகையில் சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் நின்று போன தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடை இல்லாமல் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் பெண்களுக்கான சிறு தொழில் அதாவது அப்பளம் ஊதுபத்தி மெழுகுபத்தி தயாரித்து விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் எது எப்படி இருந்தாலும் நடைமுறை வாழ்வில் தடைநிலை உண்டு அப்படிங்கிற விஷயத்தை மனசில் நினைச்சு அதற்கான முழு முயற்சியில் ஈடுபடுவது நல்லதாக

குருகுரம் என போல் நடந்து கொள்ள பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஆறாம் இடத்தில் எதிர்ப்பு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் ஓரளவு குறையும் அல்லது எதிராளியுடைய சக்தி கொஞ்சம் குறையக்கூடிய எதிராளியுடைய பலம் குறையும் இல்லையா எதிராளியுடைய பலம் குறைஞ்சாலே உங்களுக்கு எதிர்ப்பு குறையிற மாதிரி இருந்துட்டு அல்லது உங்களுடைய பலம் அதிகமாக கூடிய சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட வகையில் நாம் நடந்துக்கிறது சரியாக தவறான உங்களுக்கு நீங்களே எடை போடக்கூடிய நல்லதொரு நிலை இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும் இன்னும் ஒரு சில பேருக்கு கடந்த காலங்கள் அந்த எண்ணத்துக்கான முயற்சிகள் இருக்கும் இல்லையா அந்த முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் அடி முதல் முடி வரை அறிந்தவர் எவரும் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கண்ணி ராசிக்கு எப்படி இருக்கும் சார் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது திடீர் பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில அதாவது திடீர் அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால அந்த குரு பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் கம்ப்யூட்டர் படிக்கிறாரு இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிறாப் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவங்கள வந்து நீங்கள் வந்து கவலை அப்படிங்கிறது இல்லாமல் கண்டுகொள்ளாமல் இருக்குது அப்படிங்கிறத விட அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் தெரிஞ்சோ தெரியாமலோ கெட்டு போகிறது அப்படிங்கிறத விட தெரிந்தே கெட்டு போகக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளைகள் வகையில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது கன்னிராசிக்கு இந்த வாரம் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய இடுப்பு வழி மூட்டு வலி முழங்கால் வழின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி வழிகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய டானிக் சாப்பிடாமல் மருந்து சாப்பிடாமையே சாதாரணமாகவே ஒரு நல்லது ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய தைரியம் தரக்கூடிய தைரிய தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமும் வீரியம் அதற்கான செயல்பாடுகளும் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் நிறைந்த இந்த வாரத்தில் அயராத உழைப்பிற்கு அடிப்படை சிந்தனையை அள்ளித் தெளிப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகார பதவியில் உள்ளவங்க உயர் பதவியில் உள்ளவங்க கொஞ்சம் பொறுப்போடு கடமையை நிறைவேற்றோம் அப்படிங்கிறத விட கண்ணும் கருத்துமாக சிறப்பாக கொஞ்சம் பொறுப்பாக செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் குறிப்பாக வறுமை என்ற நிலையில் உள்ளவங்க பெருமை அப்படிங்கிற புள்ளியை தொட்டுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு குறிப்பாக கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அதற்கான கணிசமான வருமானம் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமைகிறது இதுவரை இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் சமூக வாழ்க்கையையும் சார மாண்புகளையும் மதிச்சு செயல்படுவது நல்லதா வாழ்க்கையில பெருமை வரக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் சார் பிரிச்சிக ராசியை அளவுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு அரிதான வாய்ப்புகள் கூட விரைவாக கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்குமா இந்த இடத்துல உத்தியோகம் கிடைக்குமா இந்த பதவி இல்லையா அந்த மாதிரி கிடைக்குமா கிடைக்குமாங்கிற அந்த கேள்வி குறிக்கி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆச்சரியக்குறி கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை நல்லது ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கும் மெடிக்கல் ஷாப் மிக மிக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையுது எது எப்படி இருந்தாலும் கண் பார்வையிலும் கடன் வாங்குவதிலும் கவனமாக இருக்கிறது நல்லதாக இந்த வாரத்தை பொறுத்தளவு ஆச்சரியம் நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார் தனுசு ராசியை அளவுக்கு உங்களுடைய அதாவது சுகஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத உடல் ரீதியான நோய் பயம் அதிகரிச்சுட்டு இருக்கும் ஏதாவது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறத விட எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பகல் பொழுது அப்படிங்கிறத விட இரவு நேர சிந்தனைகளும் இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஆறாம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறது சுபகாரிய பேச்சுக்களில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒருமுறைக்கு இருமுறை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடமைக்கு முடிவெடுக்காம அல்லது வந்து வசதியானவங்க அப்படின்னு முடிவெடுக்காம வாழ்க்கைக்கு தகுதியானவங்கள பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் வந்து சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் ஆயுளையும் அடுத்தவங்களுடைய ஆரோக்கியத்தையும் மதித்து செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் சுபகாரிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சம ஸ்தானத்தில் பூமிகாரன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் சமாதானம் ஏற்படும் சகோதரர் வகையில் ஒற்றுமை மிகுதியாகும் அதாவது மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் நீண்ட நாளாக வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கும் இல்லையா நீண்ட நாளாக வெளிநாடு போகணும்னு நினைச்சவங்க நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கான முயற்சி எடுத்தவங்களுக்கெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அதுவும் கௌரவ சும்மா போகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகந்துகிட்டு இருக்கோம் கடல் கடந்த பயணத்தில் கூட ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது பிரபலியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உதயமாகும் நல்ல வாய்ப்புகள் உதயமாகக்கூடிய இந்த வாரத்தில் போட்டி பொறாமை எது வந்தாலும் பொறுமையோடு சமாளிப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த வாரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்கும் சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்தின் மீது பற்று அதிகரிக்கும் குடும்பத்தின் மீது பாசம் அதிகரிக்கும் பற்று பாசம் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயந்தான் அதுவே வெறித்தனமான பற்று இருக்கக்கூடிய வெறித்தனமான பாசம் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு குடும்பமாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அளவான பாசங்களும் அளவான பந்தங்களும் தான் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரியக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்கோம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகளை சந்திக்க முடியும் பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மிகப்பெரிய பிரபல்யங்களை நீங்கள் விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மிகப்பெரிய வீரியமாக மற்றவங்களுக்கு பட்டு அது வந்து பிரபல்யமான வகையில் புதிய சிந்தனை வடிவில் இருந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக செய்யக்கூடிய முயற்சி கூட அசாதாரணமான முன்னேற்றங்களையும் அளவுக்கு அதிகமான வருமானங்களையும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் சாதகமாகவே அமையும் ரொம்ப சாதகமும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த இந்த வாரத்தில் அழிக்க முடியாததும் களைக்க முடியாததும் பாசம் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லதாக இருக்கும் பிரபல்யம் வரக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தத மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புக்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு பக்தியாக இருந்தாலும் அந்த பக்திக்கு வந்து புக்தியை செயல்படுத்தி அதன் மூலமாக மிகப்பெரிய பொன் பொருள் சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்கும் அதே ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றுக்கிறது அற்புதமான சிறப்பு சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால அந்த அஷ்டமஸ்தானாதிபதி உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மிச்சமில்லாத மேன்மைகளை அனைத்து தொழில் வாய்ப்புகளிலும் நிச்சயமாக பெற முடியும் விஷயத்தை நீங்கள் நிதர்சனமாகவே நம்பலாம் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு கடந்த காலங்களில் உங்களுக்கு யாராவது ஆலோசனை சொன்னாங்க அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதி இந்த வாரம் மிகுதியாக ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து துன்ப சூறாவளியை துணிந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஸோ எடுத்த காரியத்திலலாம் வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ ராசிக்கான பலன்களை பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அற்புதமா ரொம்ப தெளிவா எங்களுக்காக சொல்லிட்டீங்க நன்றி வணக்கம்